டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கோம். இது நல்லா சர்வ் பண்ணுவோம் எண்ணெயிலேயே. உளுத்தம் பருப்பு நல்லா சிவந்துடுச்சு, இப்போ பூண்டு போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ புதினா போட்டுக்கலாம். இது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ நம்ம தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆட்டும். இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தான் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கறியாப்புல போட்டு தாளிச்சு நம்ம இதில் புதினாவில் ஊற்றிக்கலாம். புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.